ராஜயோகம். வணக்கம் ராஜயோக நேயர்களே. வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். சார், இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தூங்கும்போது நிறைய பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும், இந்த கெட்ட கனவுகள் எல்லாமே. அவங்க கோவிலுக்கே போயிட்டு வந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த கெட்ட கனவு வந்துட்டே இருக்கும். அதை வந்து எப்படி தவிர்க்கலாம்? சொப்பன சாஸ்திர ரீதியாக கெட்ட கனவு வராமல் இருக்கணும் அப்படின்னா கெட்ட விஷயங்களை நினைக்காமல் இருக்கணும். ஆனால் இந்த கலிகாலத்தில் யாராவது கெட்டது இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் இரவு நேரம் தூங்க போகும்பொழுது பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறத விட காலை நேரத்தில் எழும்பொழுது பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு கெடுதல் இருந்தால் கூட இந்த நன்மைகளை மட்டுமே உண்மையாக கொண்டு வந்து உங்களுடைய பொந்தியில் சேர்க்கக்கூடிய அற்புதம் இந்த பிரபஞ்ச கதிக்கு இருந்துகிட்ருக்குது. அதே கதி தான் கெட்ட கனவு வரக்கூடிய விதியை இரவு நேரங்களில் மாற்றி அருளக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி கெட்ட கனவு வரக்கூடாது அப்படின்னு உள்ளவங்க காலை நேரத்தில் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி நமஸ்காரம் பண்ண முடியாமல் தவற விட்டவங்க பயப்பட வேண்டாங்க. இரவு நேரங்களில் தூங்க போகும்பொழுது உங்களுடைய பெட்ரூமில், அதாவது தூங்கக்கூடிய படுக்கை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் வந்து ஒரு சொம்பு தண்ணீர் வைக்கிறது நல்லது. அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நிற சொம்பு தண்ணி வச்சுருப்பாங்க படுக்கை அறையில். அதாவது தூங்குற இடத்துல ஒரு சொம்பு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐதீகமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அல்லது வேறு வகையான பாத்திரங்களை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக பித்தளை சொம்புல ஒரு நிற சொம்பு தண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த கெட்ட கனவு அப்படிங்கிறது எட்டி பார்க்காம தள்ளி நிற்கக்கூடிய தாத்பரியத்தை நிச்சயமாக உணர முடியும். காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட விஞ்ஞானத்திற்கு கூட புலப்படாத இந்த ஒரு சொம்பு தண்ணீர் உங்களுடைய அந்த சொப்பனத்தில் வந்து நிச்சயமான நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்துக்கு உண்டான சிறப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார். இன்றைய ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கும் 108 மந்திரங்களில் இன்றைய குபேர மந்திரம். அனைவருக்குமே ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குபேர மந்திரத்தை வடக்கு நோக்கி, அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் உப்புக்கல் நிரப்பி வடக்கு நோக்கி 3 முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா முன்னேற்றமான ஐஸ்வர்யங்கள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய அம்சத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட மந்திரம் இன்றைய மந்திரம், ஓம் புண்ணிய கந்தாயை நமவோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் புண்ணிய கந்தாயை நமவோம். சார் ரொம்ப நன்றிங்க சார். சில நேரங்களில் சட்டத்தை ஏமாத்திடலாம், ஆனால் தர்மங்களை எந்த நேரத்திலும் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு உண்மையை எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து வேத்தையில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, யந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபோத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினபலன், உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களோடு உறுதியான பலன்கள் தினமும் காலை 7:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் காண தவறாதீர்கள். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. அனைத்து குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்ரிகா சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்ன சாஸ்திரம் மற்றும் அஷ்டோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை
நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, செல் 9940431377, 96====7==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